ஹோட்டல் பில்லு, கரண்ட் பில்லு, ஆஸ்பத்திரி பில்லு, மொத்தம் 4000 ரூபா. இதோ இப்போ இப்போ வந்துடும். எங்க? இங்க. சிக்னல் கிடைக்கல. எப்ப கிடைக்கும்? இப்போ கிடைச்சிரும். ஹலோ டேய் முருகா, எங்கடா இருக்கீங்க? 4 இட்லி தான் சாப்பிட்டேன், 4000 ரூபா பில்லு வந்துருக்கு. 4 இட்லி 4000 ரூபாவா? முதலாளி, அப்போ 1 இட்லி 1000 ரூபா, 10 இட்லி போட்டாலும் பணக்காரன் இல்லாம. இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போ எங்க தாண்டா இருக்கீங்க? இதோ வந்துட்டே இருக்கும் முதலாளி, உங்களுக்கு ஓடி வந்துட்டு இருக்கோம். டேய் டேய் பாத்துருண்டா பாத்துருண்டா, மெல்ல 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 வாங்கடா, மெல்ல வாங்கடா, மெல்ல வாங்கடா. சின்ன பயல கரண்டிய காட்டிய மிரட்டுற. ஹேய் ரெண்டு பேர் அவன்கிட்ட கட்ட என்ன ரேட்னு கேளுடா, சிங்கிள் பேமெண்ட்ல வாங்க. சரவணா சரவணா, இந்த ஏரியால நம்ம முதலாளி மாதிரி ஒருத்த பேசுறான்டா. டேய் எதை எடுத்து விடலாம், அவனே தான்டா, மறுபடியும் பேசுறான்டா. சரவணா ஓசடி புடிக்குதோ நீ? நூத்த சடி புடிக்குது. ஏய் யார சின்ன பைய, வர ஜனவரி மாசம் தான் 40 அடிங்க. முதலாளி அப்பா, இங்க வச்சாதான் யாரும் எடுக்க மாட்டாங்க. அவனை எங்க வச்சாலும் எவனும் எடுக்க மாட்டான். வாடா வாங்க விட்டுட்டு. எந்த பொண்ணுக்கானோ புரியற மாதிரி அடையாளம் சொல்லுங்க. அந்த பொண்ணு இருக்கே அவ்வளவு அழகு, அந்த கண்ணு இருக்கே கண்ணு. நீ பேக தேட வந்தியா, பொண்ணு தேட வந்தியா? குறுக்க பேசாதப்பா, நீங்க சொல்லுங்க தம்பி. அவன் நடந்து வர கொலுசு சத்தம் உங்கள் இசையை தாண்டி மனசை வருடும். அந்த இசையில் அவன் நடந்து போன திசை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தம்பி நீங்கள் சொல்கிறத கேட்குறப்ப கண்ணு தெரியாத எனக்கே கனவு வருது. ரூட் என்ன? பாட்டே போடுறேன் இப்போ பாருங்க. கிட்டியே பிடிச்சிக்க பாத்திரே. யார் நீங்க? அப்புறம் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. டேய் அது ஸ்கூல் யூனிஃபார்ம்டா, எல்லாரும் அதான் போட்டுருக்காங்க. நல்லா தெரியும்டா. டேய் பேக் கேக்குறா. இறா கேக்குறேன். இப்பதானே வந்திருக்கோம். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன். ஏன் பொதுவா பண்ண வேண்டியது தானே? டென்ஷன்ல எதுவும் தோணலங்க. சரி வாங்க முதல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் பண்ணலாம். பாத்து ஓட்டம் இடிச்சா இவனுக்கு என்ன ஆகுதுரா? கார் தசதரம். என்ன விஷயம்? நீங்க தான் மதுரை அண்ணாச்சியோட ஜவுளி கடை பார்க்கிங் பிரச்சனைக்காக ஸ்டே ஆர்டர் வாங்கலா? அது நான் மட்டும் வாங்கலைங்க, எங்கள் ஏரியாக்காரங்க எல்லாரும் சேர்ந்தா ஸ்டே ஆர்டர் வாங்கினோம். பார்க்கிங் முக்கியம் இல்லைங்களா? ஆமாம், அதுக்காக தான் வந்திருக்கோம்.
அண்ணாச்சி காம்ப்ளெக்ஸ் பின்னாடி இருக்கிற உங்கள் வீடையும் அந்த 5 கிரவுண்ட் இடத்தையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்கிங் பிரச்சனை தீந்துடும். அப்புறம் உங்கள் கையாலே கடையை திறந்துடலாம். நீங்கள் விலை எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா அண்ணாச்சிட்ட பேசி முடிச்சிடும். ஐயா, எனக்கு விற்கிற ஐடியாலாம் இல்லைங்க. அது மட்டும் இல்லை, அது எங்கள் பூர்வீக சொத்து. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளை கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கு தான் அந்த இடமும் வீடும் சொந்தமாகும். அப்படியா? ஆமாங்க. உங்கள் பொண்ணுக்கு வயசு என்னாவது? ஏய், என்ன பேச்சு பேசுகிற? பூஜை முடிஞ்சிருச்சு, பொங்கல் கொடுப்பாங்க, போய் வாங்கி சாப்பிட்டு கிளம்புங்க. நாங்கள் யாரும் தெரியுமில்ல? யாராக இருந்தாலும் பொங்கல் கொடுப்பாங்க, வாங்கி தின்னுட்டு கிளம்புங்க. நல்லா அடித்து ஊற்றி கழுவுடா. யோ ஈவோ, அந்த இதுக்கு சாமி கும்பிட்டு போகிறேன். எனக்காக இல்லை, உனக்காக. என்ன சொல்ற சரவணா? ஆமா சார், நாங்க அஞ்சு பேர் சேர்ந்து தான் சார் பேக்கை தொலைச்சோம். அஞ்சு பேர் சேர்ந்து பேக்கை தேடினா பரவாயில்ல, அஞ்சு பேர் சேர்ந்து பேக்கை தொலைச்சிருக்கேன்றீங்க? என்ன சரவணா இது? ஆமா, யார் இந்த பொண்ணு? பஸ்ல இவங்க கிட்டதான் சார் பேக்கை கொடுத்திருந்தோம். எப்படிமா தொலைஞ்சது? பேக்கை என்னோடதுதானு ஒருத்தர் கேட்டாரு. நானும் இவங்க கூட வந்தவர் தானே நினைச்சு கொடுத்துட்டேன் சார். சார், இவனை பார்த்தா திருடன மாதிரிலாம் இருக்கு. சார்,
எப்ப இந்த சினிமா நியூஸ் வரையோ அப்பதான் அவனுக்கு ப்ரமோஷனே கிடைக்கும். போயா போ, போய் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. சரி வா. தம்பி தம்பி, வந்தீங்க சாப்பிட்டீங்க ஓடுனீங்க, இப்ப டாக்கிட்ட மாதிரி தூங்குறீங்க. யார் பண்ணி எதுக்கு வந்த? என் பேர் கௌரவம், பூங்காவனத்துடைய பையன். உன்னையே யாரும் தெரியாது, இதுல உங்க அப்பா கதை வரையா? நீ எதுக்கு வந்த அத சொல்ற. காரைக்குடியில இருந்து கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துக்கிட்டு திருச்ச திருவிழாவா ஆக்கணும்னு கிளம்பி வந்தவன். என்ன ஒரு திருட்டு பையன் மாதிரி நீங்களா விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? திருச்சியில ஏற்கனவே திருவிழா மாநாடு பொதுக்கூட்டம்னு நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க ஒண்ணு புதுசா கிளிக்க வேணாம், பணம் வருமா வராதா? வந்துருச்சுடா, லவுட் ஸ்பீக்கர்ல போற கேளுங்கடா. ஹலோ டேய் முருகா, நானே உன்ன கூப்பிடலான்னு இருந்தேன்டா. அப்ப கூப்பிடுங்க முதலாளே. ஒழுங்கா பேசலாம்ல. நீ போடுமா போடுமா. ஹலோ சொல்லுங்க முதலாளி. முருகா, என்னப்பா திருச்சிக்கு வந்ததுலேருந்து சரவணன் பேசவே மாட்டேங்கிறான்? சரவணன் கொஞ்சம் பிஸியாக இருக்கா முதலாளி. என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள் என்னப்பா தனியாக பிஸியாக இருக்கிறீங்க? இங்கே சின்ன பையன்லாம் உங்கள் முதலாளியை கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. தார் ரோட்டில் சட்டையை பிடிச்சி தர தானே எடுத்துகிட்டு வரானுங்கப்பா. அப்படியா? என்னப்பா அப்படியான்னு கேட்குற? காலையில டிஃபன் டைமுக்கு வந்தவன்ப்பா, லஞ்ச் டைமே முடிய போகுது. லஞ்ச் டைம் முடிய போகுதுன்றீங்க? சீக்கிரம் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க முதலாளே. என்னப்பா சொல்றீங்க? ஹெல்த்தை பாத்துங்க முதலாளே. என்னப்பா பேசும்போது கட் பண்றீங்க? என்ன லஞ்சா? நான் சொல்லல, நூதனமா திருடுறது மாதிரி இவங்க எல்லாம் நூதனமா திருடி சாப்பிடுற கூட சேர்த்தவங்க. அதெல்லாம் இருக்கட்டும்னே. டேய் இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் எங்கடா திருடிட்டு வந்த? ரொம்ப ஆட்டாடுறா, இதுல சோகங்கள் வேற. என்ன முதலாளி படுத்துட்டேன்? ரெண்டு லட்சமா? எப்படி தொலைஞ்சது? பஸ்ல யாரோ தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட பேக கொடுத்தோம், அந்த பொண்ணு தான் தொலைஞ்சது. ஏன்பா கண்ட கண்ட பொண்ணுட்ட குடுக்குறீங்க? ஏன் பொண்ணுட்ட குடுத்திருந்தா பத்திரமா இருந்திருக்கும்ல? இல்லப்பா, அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, தங்க இடம் இல்ல, அதான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வீட்டுல தங்கிக்கிட்டோம். இல்ல சார், நாங்க கூட வேணாம் தான் சார் சொன்னோம். பரவாயில்லப்பா, யாருக்காவது கஷ்டம்னாலே என் பொண்ணு மனசு தாங்காது. இப்படித்தான் போன வாரம் நாலு பேரை கூட்டிட்டு வந்தா. அவங்களும் ஹோட்டல் வைக்க வந்தாங்களா? இல்லப்பா, இவ்வளவு பழகிட்டோம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, பாக்குறதுக்கு அவனுங்களும் பிச்சைக்காரங்க மாதிரியே இருந்தாங்க. அவனுங்களை சொன்னேன்ப்பா, பாவம் இன்னைக்கு எந்த வீட்டுல இருக்கானுங்களோ. சரி இப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க?
லைட்டா டிஃபனா இல்ல மீல்ஸா? இல்ல பரவாயில்லை, லைட்டா டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் ஃபுல் மீல்ஸ் முடிச்சிடலாம் சார். பஸ் ஊது ஊதுங்க. என்னப்பா சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கா? உண்மையா சொல்லணும்னா உங்க கையில சாப்பிடுறதுக்காக தான் கடவுள் எங்களை பேகை தொலைக்க வச்சாரோ என்னவோ. என்னடா கிழிச்சாரு. நீங்க மொட்டை மாடியில ரெஸ்ட் எடுங்க, நான் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன். சரி சார். என்னப்பா வந்ததுல இருந்தே உங்களை சார் சார்ன்னு கூப்பிட ரொம்ப சங்கடமா இருக்கு. இனிமே உங்களை எப்படி சார் கூப்பிடுறது? இனிமே எதுக்குப்பா என்ன கூப்பிட போற? நீங்க தான் காலையில கிளம்பிடுவீங்கல்ல. காலையில கிளம்பிடுவீங்களே? ஓய்யோ சோ சம. சே விடியத்துக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருவல்ல. சோ சாம்பார். லட்சுமி அந்த சட்டியை தூக்கி கொட்டு.